வணக்கம் மக்களே, இன்னைக்கு புதினா மல்லி இஞ்சி சேர்த்து ஒரு சட்னி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி, ஒரு துண்டு இஞ்சி, சிறிதளவு கருகப்பிள்ளை, ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். சிறிதளவு உளுந்து நல்லா காய வைக்கணும். தீயை கொஞ்சம் கை வச்சுக்கலாம். இப்போ உளுந்து கொஞ்சம் செவந்து வருது, அந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை போடலாம். புதினா, மல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு நல்லா வதக்குவோம். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு, இன்னும் ஒரு ரெண்டு தீ பிடிச்சு தக்காளி சேர்க்கலாம். சிறிதளவு தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டே இருப்போம். இப்போ வந்து வதக்கி முடிச்சாச்சு. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி எல்லாமே இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு சட்னி அரைக்கலாம். 5 நிமிஷத்தில் ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு சட்னியை ரெடி பண்ணலாம். நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சதுக்கப்புறம் நம்மளோட இஞ்சி மல்லி புதினா சட்னி தயாராகிடுச்சு பாருங்கள். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல பசியை தூண்டும்.